வணக்கம். இப்போ பார்க்க போகிறது வந்து எது நல்ல உணவு எது கெட்ட உணவுன்னு பார்க்க போகிறோம். நல்ல உணவு ஆப்பிள் ஆரஞ்சு அந்த மாதிரி தான், கெட்ட உணவு பர்கர் பீஸா சாண்ட்விச்னா. இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறது கூல்ட்ரிங்க்ஸ்னால் குடிக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு பொவண்டா, நெக்ஸ்ட்டு மில்க் ஷேக், கொக்கோ கோலோ, மாசா அதெல்லாம் குடிக்கக்கூடாது. அது ரொம்ப கெடுது. உங்களுக்கு அப்படியே குடிக்கிற போட இருந்துச்சுனா கூட நீங்கள் கரும்பு ஜூஸ் இளநி, வீட்டில் இருக்க இளநி, உங்கள் வீட்டில் தென்னை மரம் இருக்கும் அதை வச்சு அதில் இருக்க இளநியை குடிங்க, கரும்பு ஜூஸ் குடிங்க, அதுக்கப்புறம் வீட்டில் இருக்க பழத்தை வச்சு ஜூஸ் போட்டு குடிங்க. இந்த மாதிரி குடிக்காதீங்க. கடையில் வாங்கி ஜூஸ், எந்த ஜூஸும் குடிக்காதீங்க. ஒரு ஆப்பிள் ஜூஸாக இருந்தால் கூட கடையில் வாங்கி குடிக்காதீங்க. அது ரொம்ப உடம்புக்கு கெடுதல். நிறையா பேருக்கு இந்த மாதிரி நிறைய உடம்புக்கு இந்த மாதிரி நிறையா கெட்ட கெட்ட கெடுதல் வருது, நோயும் வருது. அதனால் நீங்கள் அதெல்லாம் நீங்கள் பயன்படுத்தாதீங்க. நீங்கள் அந்த கடையை வைக்காதீங்க. அதை நீங்கள் உங்கள் தம்பி, தாத்தா, அம்மா, அம்மாச்சி, அப்பா, தம்பி, அண்ணா, அக்காலேருந்து எல்லாத்திட்டையும் சொல்லி வைங்க. இந்த மாதிரிலாம் குடிக்காதீங்க. நீங்கள் அப்படி பயன்படுத்தாதீங்க. நெக்ஸ்ட்டு வந்து இப்போ பார்த்து ஹாப்பி பர்த்டேக்கு என்னென்ன யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறேன் கேளுங்க. ஹாப்பி பர்த்டேக்கு வந்து கேக்கு, ஜூ, அப்புறம் சாக்லேட்லாம் யூஸ் பண்ணக்கூடாது, அதை சாப்பிடவே கூடாது. வேணா நீங்கள் கடலை மிட்டாய், ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி, அந்த வாட்டர்மெலன் இருக்குல்லங்க, அதை கூட நீங்கள் கட் பண்ணி கேக்காக சாப்பிடலாம். கேக் மாதிரி கட் பண்ணி அழகாக சாப்பிடலாம். அது கூட உங்களுக்கு கேக் மாதிரி தான் இருக்கும். கேக் கூட கேக்கு நீங்கள் க்ரீமாக இருக்குன்னு நினைப்பீங்க, ஆனால் வாட்டர்மெலன் சாப்பிட்டா அல்லது அதுக்கப்புறம் டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. உங்களுக்கு உங்களுக்கு பிடிச்சது ரெட் கலர் ட்ரெஸ் போட்டிருக்கேன். அதனால ஏன் ரெட் கலர் ட்ரெஸ் போட்டிருக்கேன்னா நான் சொல்லுவேன்க்காக நான் ரெட் கலர் ட்ரெஸ் போட்டிருக்கேன். ரெட் கலர் வாட்டர்மெலன் இருக்கும். சாப்பிட்டீங்க உங்களுக்கு கேக் மாதிரியே தெரியும். அப்புறம் சாக்லேட் கொடுக்கறதுக்கு நீங்கள் சாக்லேட் குடிக்காமல் கடல மிட்டாய் வேணால் கொடுங்க. இப்போ வந்து நீங்கள் இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். வாட்டர்மெலன் கேக் ஷேப்பில் குட்டி குட்டியாக கட் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி சாப்பிட்டா உங்களுக்கு கல்ல தான் கிடைக்கும். அதுக்கு நெக்ஸ்ட்டு இன்னொன்று உணவுகள், சாப்பிட்ற உணவு கெட்ட எது எது கெட்டதுன்னு சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பர்கர், பீஸா, சாண்ட்விச்லேருந்து எல்லா உணவுகளும் சாப்பிட்டா அது ரொம்ப கெடுதல்ங்க. அது இதை இப்போ சொன்னதோட இந்த போட்டா கூலிங்ஸோட அது ரொம்ப ரொம்ப கெடுதல்ங்க. அது ரொம்ப கெடுதல். நம்ம உடம்புக்கு சாப்பிட்டோன்னா நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நோய்கள் வருங்க. நீங்கள் வந்து அந்த மண்ணை சாப்பிடக்கூடாதுங்க. அது ரொம்ப நோய். அந்த நோயை நீங்கள் தடுக்கணும்னா நீங்கள் காய்கறிகள், ஃப்ரூட்ஸ்லாம் வீட்டையே வாங்கி சாப்பிடுங்க. சி, வீட்டை வாங்காதீங்க. வீட்டிலேயே நீங்கள் விதை போட்டு முளைச்சி அதில் இருக்க பழத்திடுங்க. நீங்கள் உங்களுக்கு அது அந்த மாதிரினா த்ரீ கிடைக்கலன்னா நீங்கள் விதை எட்டையாச்சும் கேட்டு ஒரு நீங்கள் கடையில் ஒரே ஒரு பழத்தை வாங்கி அதுக்குள்ளே ஏதாச்சும் விதை இருந்துச்சுன்னா அதை எடுத்து நீங்கள் பழத்தை சாப்பிடா. அது கடையில் கேட்டால் அந்த விதை தடுவாங்க. அந்த விதையை நீங்கள் எடுத்துக்கோங்க. நீங்கள் கடையில் எந்த கடையில் கேட்டாலும் விதை கடையில் பேக்கெட் போடுறாங்களேங்க. விதையில் பேக்கெட் போடுறாங்களே அந்த கடையில் போட்டியா, அந்த கடையில் போய் பார்த்தா உங்களுக்கு நீங்கள் கேட்டால் அந்த எந்த விதைனாலும் பரவாயில்ல. விதையை பார்த்தா அதுக்குள்ளே இருக்க ஃப்ரூட்ஸ், காய்கறி இங்கெல்லாம் நீங்கள் சப்பனா கடையில் வாங்குகிற காய்கறி அல்லது இல்லைங்க. அதுவும் நீங்கள் காய்கறி அல்லது நினச்சிட்ருக்கீங்க. சில காய்கறி கெட்டு போகும். கடையில் விற்கிற காய்கறி, சில தக்காளி இந்த மாதிரி நிறையா
கடையில இருக்குல்லங்க ஒரு கூடையை போட்டு ஒரு தக்காளி நிறைய வச்சிருப்பாங்க. சில தக்காளி கெட்டு இருக்குங்க. அதுவும் நீங்க கடையில இருக்க ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் வாங்காதீங்க. நீங்க வீட்லயே விதை போட்டு முளைச்சு பின்னாடி அதுல இருக்கு இதை எடுத்து நீங்க உண்ணுங்க. நீங்க இந்த சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த கூட அந்த ரெட் கலர் பட்டனையும்